ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டுடேஸ் கிளாஸில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா மெஷர்மெண்ட் யூனிட்டோட லாஸ்ட் டாபிக் மாஸ் அண்ட் வெயிட் மாஸ் அப்படின்னா என்னென்னா நிறை அப்படின்னு சொல்லுவாங்க வெயிட் அப்படின்னா என்னென்னா இடை அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு ஆப்ஜெக்டில் எவ்வளோ மேட்டர் கண்டைன் ஆயிருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம் வேறஸ் வெயிட் இஸ் த கிராவிடேஷ்னல் புல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த மாஸ் ஹோல்ட் அ ஷீட் ஆஃப் பேப்பர் இன் ஒன் ஹேண்ட் அண்ட் புக் இன் அனதர் ஹேண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஒரு ஹேண்டில் வந்து ஒரு ஷீட் ஆஃப் பேப்பரை வந்து ஹோல்டு பண்ணிக்கணும் இன்னொரு ஹேண்டில் ஒரு புக்கை ஹோல்டு பண்ணிக்கிட்டோம்னா விச் ஹேண்ட் ஃபீல்ஸ் த ஹெவினஸ் எந்த ஹேண்டில் வந்து ஹெவினஸ் இருக்கும் எந்த ஹேண்டுக்கு வந்து நம்ம டைட்டாக ஹோல்டு பண்ணியிருப்போம் ஆப்வியஸ்லி புக்கை தான் நம்ம டைட்டாக ஹோல்டு பண்ணியிருப்போம் ஏன்னா ஒரு பேப்பரை பிடிச்சிருக்கிறத விட ஒரு புக்கை பிடிச்சிருக்கிறதுக்கு வந்து புக்கோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கும் அதோட மாஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வந்து புக்குக்கு தான் நம்ம அதிகமான ஒரு கிராவிடேஷன் புல்லும் இருக்கும் அதுக்கு ஹெவினஸ்ஸும் அதிகமாக இருக்கும் விச் ஹேண்ட் ஃபீல்ஸ் த ஹெவினஸ் த மாஸ் ஆஃப் த புக் இஸ் மோர் தென் தட் ஆஃப் த சிங்கிள் ஷீட் ஆஃப் த பேப்பர் அப்போ புக்கோட மாஸ் வந்து சிங்கிள் ஷீட் ஆஃப் பேப்பரை விட அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க தேர் ஃபோர் த புல் ஆஃப் த புக் இஸ் மோர் தென் தட் ஆஃப் த பேப்பர் அப்போது புல் அப்படின்னு என்ன இழுக்கிற விசை வந்து எதுக்கு அதிகமாக இருக்குன்னா விட புக்குக்கு தான் அதிகமாக இருக்கும் ஹென்ஸ் ஆர் ஹேண்ட் ஹேஸ் டு கிவ் மோர் ஃபோர்ஸ் டு ஹோல்ட் அ புக் தென் த பேப்பர் அப்போ வந்து பேப்பரை பிடிக்கிறத விட நம்ம வந்து புக்கை பிடிக்கிறதுக்கு தான் நமக்கு வந்து அதிகமான ஃபோர்ஸ் தேவைப்படும் சொல்கிறாங்க திஸ் ஃபோர்ஸ் இஸ் வாட் வி எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆஸ் ஹெவினஸ் இதை தான் ஹெவினஸ்ன்னு சொல்கிறாங்க மோர் டு நோ த வெயிட் இஸ் டைரக்ட்லி ப்ரொப்போர்ஷ்னல் டு த மாஸ் ஆன் எர்த் சர்ஃபேஸ் வெயிட் வந்து எதுக்கு டேரெக்ட்லி ப்ரொப்போர்ஷனாக இருக்குன்னா மாஸுக்கு டைரெக்ட்லி ப்ரொப்போஷனல்னு சொல்கிறாங்க அப்படின்னு என்னென்னா சிம்பிளாக சொல்லணுன்னா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எம் ஆன் எர்த் சர்ஃபேஸ் எர்த்தில் வந்து கிராவிடேஷன் புல் இருக்குது ஸோ ஜி டபுள்யூ இஸ் ஈக்குவல் டு எம்இன் டு ஜி தென் ஆன் ஆன் மூன் வேற த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸிஸ் லெஸர் தென் த அர்த் நிலாவில் வந்து பூமியில் இருக்கிறத விட கிராவிடேஷ்னல் புல் வந்து கம்மியாக இருக்கும் அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா இப்போ பூமியில் வந்து ஒரு கிராவிடேஷனல் புல் இருக்குது அப்படின்னு எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோன்னா ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்கள் வானத்தை பார்த்து தூக்கி போட்டாலும் அது வந்து கீழே வந்து விழுந்துரும் அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ்லாம் படி அது வந்து கிராவிடேஷன் புல் இருக்கிறதுனால தான் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே மேலே தூக்கி போட்டாலும் அது பூமி நோக்கி வந்துடும் ஆனால் வந்து மூணில் வந்து அது வந்து ஃப்ளோட் ஆகிட்டே தான் இருக்கும் ஏன்னா அங்கே வந்து கிராவிடேஷனல் புல் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ வந்து த வெயிட் வில் ரெடியூஸ் பட் த மாஸ் வில் ரிமைன் சேம் மூணில் வந்து கிராவிடேஷ்னல் புல் வந்து கம்மியாக இருக்கிறதுனால வெயிட்டு வந்து ரெடியூஸ் ஆகுங்கிறாங்க ஆனால் அந்த ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து அப்படியே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க the moon's gravitational pull is ஒன் சிக்ஸ்த் on the earth pull. Thus, object வெயிட் சிக்ஸ் times lighter on the moon than on the earth. ஆறில் ஒரு பங்கு gravitational புல் தான் மூனில் இருக்குன்னு சொல்கிறாங்க எர்த்தை கம்பேர் பண்ணும்போது ஆறில் ஒரு பங்கு தான் கிராவிடேஷனல் புல் மூணில் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ வெயிட் ஆஃப் an ஆப்ஜெக்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஒரு objectோட மாஸ் வந்து பூமியில் இருக்கிறதும் நிலாவில் இருக்கிறதும் ரெண்டுமே சேம் ஆனால் ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து பூமியில் வந்து இருக்கிறத விட நிலால் இருக்கிறது ரெடியூஸ் ஆகும் ஏன்னா பிகாஸ் ஆஃப் கிராவிடேஷனல் புல் மூனில் வந்து ஒரு பங்கு தான் இருக்கும் பூமியில் இருக்கிறத விட ஸோ தஸ் த ஆப்ஜெக்ட் வெயிட் சிக்ஸ் டைம்ஸ் லைட்டர் ஆன் த மூன் தேன் ஆன் த ஏர்த் மூனில் அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் எப்படி இருக்கும்னா சிக்ஸ் டைம்ஸ் லெஸராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட் சிக்ஸ் கேஜி இருக்குது பூமியில் அப்படின்னா அதே ஆப்ஜெக்டை நம்ம வந்து மூனில் மெஷர் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து ஒன் கேஜியாக இருக்கும் அதுதான் சொல்கிறாங்க த எஸ்ஐ யூனிட் ஆஃப் த மாஸ் இஸ் கிலோகிராம் இட் இஸ் ரெப்ரசன்ட் பை கேஜி இப்போ நம்ம இந்த இந்த யூனிட் ஸ்டார்டிங்லேயே நான் என்ன சொன்னேன்னா எஸ்ஐ யூனிட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் செப்ரேட்டாக பார்த்துருந்தோம் அப்போ வந்து மாஸ்க்கு என்ன எஸ்ஐ யூனிட் பார்த்துருந்தோம் கிலோகிராம்னு சொல்லியிருந்தேன் அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா கேஜின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க ஓகே வாட் இஸ் யுவர் மாஸ் இஃப் யூ மெஷர் இட் கிராம்ஸ் தட் இட் வுட் பி அ ஹியூஜ் நம்பர் இட் இஸ் நாட் இப்போ உங்களோட மாதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா எப்படி அதை வந்து கிராமில் மெஷர் பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியாது அதை வந்து தான் மெஷர் பண்ணுவாங்க பிக்கர் வெயிட்ஸ் ஆர் மெஷர்ட் இன் டன் ஆர் மெட்ரிக் டன் இப்போ வந்து சிம்பிளாக ஒரு ஒன் கேஜி டூ கேஜி அப்படிங்கிறது வந்து கேஜியில் மெஷர் பண்ணுவோம் கம்மியாக இருந்ததுன்னா கிராம்ஸில் மெஷர் பண்ணுவோம் இதே தௌசண்ட் கேஜிஸ் டூ தௌசண்ட் கேஜிஸ் அப்படின்னா போச்சுன்னா டன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா மெட்ரிக் டன்னு சொல்லுவாங்க ஹண்ட்ரட் மில்லி கிராம் இஸ் ஈக்குவல் டு ஒன் கிராம்

அதில் வந்து ஒரு சைடு வந்து என்ன வைப்போம்னா நம்ம எந்த ஆப்ஜெக்டோட மாசை தெரிஞ்சுக்கணுமோ அந்த ஆப்ஜெக்டாக அதில் வைப்போம் இன்னொரு சைடு என்ன வைப்பாங்க ஸ்டோன்ஸ் வைப்பாங்க அதாவது நோன் மாஸ் அதுலேயே கொடுத்துருப்பாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜி சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் டூ கேஜி ஒன் கேஜி ஃபைவ் கேஜி அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சுருப்பாங்க அப்போ அது ரெண்டு பேலன்ஸாக வரும் இப்போ ஒரு ஒன் கேஜி ஆப்பிள் வாங்கினோன்னா ஒரு நாலு ஆப்பிள் எடுத்து இந்த பக்கம் போட்டுட்டோம்னா அந்த பக்கம் ஒன் கேஜியோட ஸ்டோன் வச்சோம்னா அது ரெண்டு பேலன்ஸாக என்னன்னா வெயிட் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ வந்து ஒன் கேஜி ஸ்டோன் வந்து கீழே இறங்கியிருந்ததுன்னா இல்லை ஆப்பிளோட வெயிட் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ இன்னும் கொஞ்சம் போடுவாங்க இது வந்து கிராசரி ஷாப் எல்லா இடத்துலையும் நீங்களே பார்த்துருப்பீங்க கன்ஸ்ட்ரக்ட் யூர் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க கன்ஸ்ட்ரக்ட் யூர் ஓன் பீம் பேலன்ஸ் யூஸிங் டூ ஸ்க்ராப்டு கோகோனட் ஷெல்ஸ் ஸ்ட்ரிங் ஆர் ட்வின் திக் கார்ட் போர்ட் அஸ் ஃப்ரேம் அண்ட் லிட்டில் ஷார்ப்பனர்டு பென்சில் ஆஸ் இண்டெக்ஸ்

மெஷனிங் ஆல்ரெடி தெரிஞ்ச மாஸ் இருக்கிற ஸ்டோன்ஸ் எடுத்து வச்சுக்கணும் இன்னொரு சைடு வந்து லீஃப் பீஸ் ஆஃப் பேப்பர் அதோடய எல்லாம் கண்டுபிடிக்கலாம் ஃபைவ் கிராம்ஸ் டென் கிராம்ஸ் அந்த மாதிரி நாமளே ஆக்டிவிட்டி பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் பேலன்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் இப்போ நம்ம இதுவரைக்கும் என்னென்ன பார்த்தோம்னா மாஸ் அண்ட் வெயிட் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் பீம் பேலன்ஸ் பற்றி பார்த்துட்டோம் பீம் பேலன்ஸ் வந்து எப்படின்னா எலக்ட்ரானிக் கிடையாது அது வந்து டிஜிட்டல் கிடையாது நாம ஒரு ஆல்ரெடி ஒரு ஸ்டோன்ஸ் இருக்கும் ஒன் கேஜி டூ கேஜி ஸ்டோன் இருக்கும் அதில் வச்சு நமக்கு எதோட மாஸ் தேவையோ அதை வந்து இன்னொரு சைடில் போட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்குவோம் அடுத்து வந்து எலக்ட்ரானிக் பேலன்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இஸ் அ டிவைஸ் யூஸ் டு ஃபைண்ட் அக்யூரேட் மெஷர்மெண்ட் ஆஃப் வெயிட் ஒரு ஆப்ஜெக்டோட அக்யூரேட் மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா நம்ம என்ன டிவைஸ் யூஸ் பண்ணோம்னா எலக்ட்ரானிக் பேலன்ஸ் யூஸ் பண்ணுவோம் இட் இஸ் வெரி இட் இஸ் யூஸ்ட் வெரி காமன்லி இன் லெபார்டரிஸ் ஃபார் வெயிங் கெமிக்கல்ஸ் டு என்ன்ஷுர் அ பிரசைஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் தோஸ் கெமிக்கல்ஸ் ஃபார் யூஸ்ட் இன் வேரியஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இதெல்லாம் எங்கே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரானிக் பேலன்ஸை வந்து எங்கே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்கன்னா கெமிக்கல் கெமிக்கல்ஸை வந்து வெயிட் பண்ணுற வெயிங் பண்ணுறக்காக யூஸ் பண்ணுவாங்க அது அக்யூரேட் ப்ராப்பர் அமௌண்ட் ஆஃப் கிராமில் வந்து கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணால் தான் நமக்கு ரிசல்ட் ப்ராப்பராக கிடைக்கும் அதுக்காக அந்த இடத்துல எல்லாம் வந்து எலக்ட்ரானிக் பேலன்ஸ் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க இப்போது டொ டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கிராம்னா அக்யூரேட் மெஷர் பண்ணுறக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க தென் எலக்ட்ரானிக் பேலன்ஸ் மே ஆல்சோ யூஸ்டு டு வே ஃபுட் அதர் கிராசரி ஐட்டம்ஸ் அஸ் வெல் ஆஸ் ஜுவல்லரி இப்போ ஜுவல்லரி ஷாப்லேயும் பார்த்தோம்னா நம்மளால் பீம் பேலன்ஸ் வச்சு மெஷர் பண்ண முடியாது ஏன்னா ஒன் கிராம் கோல்டோட ரேட்டே வந்து டே டே டு டே லைஃப்பில் வேரி ஆகிட்டே இருக்குது அது வந்து மோர் கா மோர் காஸ்ட்லி ஸோ வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பீம் பேலன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது எலக்ட்ரானிக் பேலன்ஸ் தான் இருக்கும் அந்த அக்யூரேட் பாயிண்ட் அக்யூரேட் வேல்யூ செக் பண்ணுறதுக்காக ஜுவல்லரி ஷாப்பு சம்டைம்ஸ் ஃபுட் ஷாப்பில் கூட இருக்குது கிராசரி ஐட்டம்ஸில் கூட இப்போ எல்லாமே எலக்ட்ரானிக் பேலன்ஸ் யூஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நெக்ஸ்ட் டாபிக் நம்ம எதை பற்றி பார்க்க போனா டைம் டே சேஞ்சஸ் இன் டு நைட் நைட் சேஞ்சஸ் இன் டு டே இப்போ நமக்கே தெரியும் இன்றைக்கி இப்போ பகலில் இருக்கும் தென் பார்த்தோன்னா ஒரு டுவெல் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் ஆச்சுன்னா ஈவினிங் ஆயிரும் தென் நைட் டைம் ஆயிரும் தென் நைட் ஃபுல்லாக டுவெல் ஹவர்ஸ் முடிஞ்சோன்னா மார்னிங் ஆயிரும் இப்போ டேவும் நைட்டும் மாறி மாறி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது சீசன்ஸ் ஆல்சோ சேஞ்ச் இப்போ ஆட்டம் சீசன் வின்டர் சீசன் சம்மர் சீசன் அந்த மாதிரி ஒவ்வொரு சீசனாக வந்துக்கிட்டே இருக்குது ஹவு டு வி மெஷர் த பாசேஜ் ஆஃப் டைம் இப்போ டைம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா கிளாக்கை வந்து யூ யூஸ் ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் சொன்ன மாதிரி கிளாக்கை வச்சு டைமை மெஷர் பண்ணலாம் யூ நோ தட் ஹவு டு ரீட் அ கிளாக் ஃபேஸ் அண்ட் நோ த டைம் இப்போ ஒரு ஒரு அன்லாக் கிளாக்காக இருந்தாலும் டிஜிட்டல் கிளாக்காக இருந்தாலும் அதை நம்ம பார்த்து நமக்கு தெரியும் எப்படி டைம் பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் யூ கேன் ஆல்சோ யூஸ் யுவர் பல்ஸ் டு மெஷர் ரஃப் டைம் இப்போ பல்ஸ் எந்த இடத்துல நம்ம மெஷர் பண்ணுவோம் ரிஸ்கில் டாக்டர்ஸ்லாம் பார்த்தா பல்ஸ் செக் பண்ணுறான்னு சொல்லுவாங்க ரிஸ்கில் தான் பிடிச்சி பார்ப்பாங்க ரிஸ்ட்டுக்கு கொஞ்சம் மேலே செக் பண்ணி பார்ப்பாங்க அதை வச்சு கூட நம்ம டைம் செக் பண்ணலாம்னு சொல்கிறாங்க தட் கேன் டெல் யூ த டைம் அலாப்ஸ்ட் இன் யுவர் நார்மல் ஸ்பீட் ஆஃப் ஸ்பீக்கிங் சே ஒன் டூ த்ரீ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட வாட்ச் இல்லை எதுவுமே இல்லை பல்ஸு நமக்கு கரெக்டாக செக் பண்ண முடியல அப்படின்னு என்ன சொல்லுவோம் ஸோ நம்ம மனசுலேயே சொல்லி போவோம் ஒன் டூ த்ரீ அப்படி ஒவ்வொரு செகண்ட்ஸாக நம்ம கால்குலேட் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படி நம்ம டைமை கால்குலேட் பண்ணலாம் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க ஆஸ்க் ஃபோர் ஆர் ஃபைவ் ஆஃப் ஃபைவ் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டூ ரன் ஏ ரேஸ் ஃப்ரம் ஒன் எண்ட் டு ஆஃப் ஒன் எண்ட் ஆஃப் த ஸ்கூல் டு அனதர் மார்க் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் த எண்டிங் பாயிண்ட் யூஸ் யுவர் ஃபல்

ஸ்பீ செக் டைம் டேக்கன் ஃபார் அந்த ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து இன்னொரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதில் வந்து யார் ஃபாஸ்டர் அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அது ஜென்ரலான ஆக்டிவிட்டி நெக்ஸ்ட் டூஇ நோ இன் ஏர்லியர் டேஸ் பீப்புள் யூஸ்டு சேண்ட் கிளாக் அண்ட் சண்டையல் டு மெஷர் த பாசேஜ் ஆஃப் டைம் ட்யூரிங் த சேண்டு ட்யூரிங் த டே இப்போ சேண்ட் கிளாக் தான் முதல்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க முதல்ல இப்போ இப்போ தான் கிளாக்கு டிஜிட்டல் கிளாக்கு இதெல்லாமே வந்து அப்போ முதல் காலத்தில் எதை வச்சு நம்ம ஃபைன் பண்ணியிருப்பாங்க டைம் எப்படி கால்குலேட் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த சேண்ட் கிளாக்கை வச்சு தான் டைமை வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க த ஷேடோ கேஸ்ட் பை எ ஸ்டிக் கேன் பி யூஸ்டு டு எஸ்டிமேட் த டைம் இப்போ நிழலை வச்சு ஐம் சொல்லுவாங்க இப்போ வந்து சன் சன்னும் நம்ம நம்ம ஷேடோ வச்சு கூட டைமை சொல்லுவாங்க ஒன் கேன் ஆல்சோ யூஸ் அ வெசல் வித் எ ஸ்மால் ஹோல் ஃபார் கம்ப்யூட்டிங் டைம் வெசலை வச்செல்லாம் கூட டைம் ஃபோ டைம் ஃபைன் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் டேக் அ வெசல் ஆர் பாட்டில் வித் அ ஸ்மால் ஹோல் இன் இட் ஒரு வெசல் இல்லாட்டி ஒரு பாட்டில் எடுத்துக்கிறாங்க அதில் வந்து ஒரு ஸ்மால் ஹோல் இருக்குன்னு சொல்கிறாங்க அண்ட் ஃபில் இட் வித் வாட்டர் அதில் வந்து வாட்டர் ஃபில் பண்ண சொல்கிறாங்க த டைம் டேக்கன் ஃபார் வாட்டர் டு ட்ரைன் அந்த வாட்டர் வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிறதுக்கான எவ்வளோ டைம் எடுத்துக்கிதோ கேன் ஆல்சோ பி யூஸ்ட் டஸ் மெஷரிங் த டிவைஸ் டைமை மெஷர் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க தீஸ் ஆர் ரஃப் மெத்தட்ஸ் ஃபார் கவுண்டிங் பேசேஜ் ஆஃப் டைம் வீ கேன் யூஸ் எலக்ட்ரானிக் கிளாக் ஸ்டாப் வாட்ச் அண்ட் அதர் இன்ஸ்ட்ருமெண்ட் டு கவுண்ட் ஈவன் ஸ்மாலர் டியூரேஷன் ஆஃப் டைம் இப்போ நம்ம இப் இவ்வளோ நேரம் அந்த சான் சேன் கிளாக்கு சண்டையல் அப்புறம் வந்து ஷேடோ கேஸ்ட்டு அப்புறம் வந்து வெஷல் வச்சு கண்டுபிடிச்சிது இதெல்லாம் வந்து ஏன்ஷியன்ட் டைம்ஸில் ஜென்ரலாக கண்டுபிடிச்சாங்க ரஃப் மெத்தட்ஸாக இப்போ வந்து நமக்கு ஈஸியாக வந்துருச்சு ஆனா கிளாக் வந்துருச்சு இப்போ எலக்ட்ரானிக் கிளாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் டிஜிட்டலில் அப்புறம் ஸ்டாப் வாட்ச் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது டைமை மெஷர் பண்ணுறதுக்காக ப்ராப் ப்ராப்பரான ஸ்மாலர் டியூரேஷன் ஆஃப் டைமை கூட நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க